டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முயற்சியும் இறை நம்பிக்கையும் எங்களை உயர்த்தும் ஏணிகளாக அமையும் என்பது தொடர்பாக ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். கந்தன் ஒரு கிராமத்திலே தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 பிள்ளைகள். அவர் என்ன செய்வார் என்றால், தன் ஊரிலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு அந்த சிற்றுண்டிகளை கொண்டு சென்று ஒரு ஆற்றோரமாக ஆற்றை கடந்து மற்ற அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு கொண்டு போய் சென்று விற்றுவிட்டு மாலையில் வருவார். அவருடைய குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் மிகவும் இறை நம்பிக்கை உடைய ஒரு குடும்பமாக இருந்தது. அவர் தன்னை போல தன்னுடைய அந்த பிள்ளைகளையும் அந்த கடவுளினுடைய நம்பிக்கை உள்ளவர்களாக, கடவுளுக்கு பயந்து வாழ்பவர்களாக, தாங்கள் செய்கிற காரியத்தை எங்களுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து அவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த வகையிலே இவர் ஒரு முறை திரும்பி வரும்பொழுது அந்த ஆற்றை கடக்கும் போது அந்த அவருடைய சில்லுகள் அந்த ஆற்றிலே புதைந்து விட்டன. இவருக்கு இறை நம்பிக்கை, நிறைவான இறை நம்பிக்கை இருக்கின்றது. எப்படியும் தன்னை இறைவன் காப்பாற்றுவான் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர் விடிய விடிய அங்கே இருக்கின்றார். இறைவா, நீ என்னை அந்த காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று சொல்லி கொண்டு அவர் அந்த முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தியுடையவர். முருகா, நீ என்னை காப்பாற்று, எப்படியும் என்னை வந்து காப்பாற்றுவா என்ற அந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றார். சாமம் கடந்து விடியின்றது, ஒரு தருமே வரவில்லை. அப்பொழுது விடிந்த பொழுது இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அப்பொழுது சொல்றார், நான் உன்னை எவ்வளவு விசுவாசமா உங்களை நான் நம்பி நான் இருந்தேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி வேதனைப்பட்ட அந்த சிற்றுட்டிக்காரனை அந்த இறைவன் சொல்கின்றார், முருகன் சொல்கின்றார், நீ எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் முருகா முருகா என்று கூப்பிட்டால் நான் எவ்வாறு உனக்கு உதவுவது? நீ அந்த வேணுமென்னா அந்த சில்லில அந்த வண்டியை உருட்டி கொண்டு முருகா என்று சொல்லி இருந்தால் அந்த வண்டி தானாக போயிருக்கும். ஆகவே இறை பெயரை மட்டும் சொல்லி கொண்டிருந்தது முக்கியமில்லை, நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டு அந்த முயற்சியினூடே நாங்கள் இறைவனுடைய பெயரை சொல்லும் போதுதான் அந்த முயற்சி வெற்றி அளிக்கின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வண்டியை உருட்டுங்கள் என்று சொல்கின்றார். தானாக அவர் அந்த வண்டியை தள்ளிய போது வண்டி தானாக செல்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இறை விசுவாசம் உடையவர்களாக, இறைவன் மீது நம்பிக்கை உடையவர்களாக, இறைவனுக்கு பயந்து எங்களுடைய காரியங்களை ஆற்றுவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் சோம்போறிகளாக இல்லாமல் நாங்களும் விடாமுயற்சியோட நாங்கள் செயற்படும் போது நிச்சயமாக அந்த இறைவனுடைய கருணை எங்கள் பக்கம் திரும்பும். ஆகவே இந்த முயற்சியும் இந்த விடாமுயற்சியும் இறை விசுவாசமும் எங்களோட வாழ்விலே எங்களை உயர்த்தி கொண்டிருக்கும் என்று கூறி நாங்கள் எல்லோரும் இறை நம்பிக்கையுடன் செயற்படும் போது ஏதோ ஒரு வகையில் இறைவன் எங்களை காப்பாற்றுவார் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.